நான் மற்றவனை போலல்ல வந்தால் செய்யல, வரலாம் செய்கிறோம். நாங்க வரலாம் செய்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், வேற எதுவும் இலவசம் கிடையாது. ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அன்பதனால் இறங்கி அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. யார் மதிப்புக்குரிய பெருமகன் ஐயா துன்பக்குடி அடிகளார் சொல்லுகிறார், என் அன்பு மக்களே, இந்த தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று சொல்றார். இவர்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் போட்ட சட்டங்களும் திட்டங்களும் சலுகை போனஸ் மானியம் இலவசம், இதை தவிர ஒரு வெங்காயம் இல்லை. இந்த நாட்டில் வெங்காய விலை என்ன? ஒரு வெங்காயத்து கூட விளைவிச்சு தர முடியல இந்த வெங்காயங்களுக்கு. பொண்ணு விலையிலேயே நிலக்கல் விளையாத வெங்காயம் எகிப்திலிருந்து, இத்தாலியிலிருந்து, இங்க பாலைவனத்திலிருந்து வருது, பாலைவனம் இஸ்ரேல் இருந்து வருது, பாலைவனத்தில் விளங்கி எனக்கு வெங்காயம் வருதுங்க. விவசாயத்தை வெளியிட்டாங்க மக்கள், ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நினைக்கிறான், அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கிறான். எங்க ஆசிரியர் பெருமக்கள் படிக்கலாம், நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்குங்கிறான். பன்னி கிலோ 100 ரூபாய் 150 ரூபாய் விற்கிது, கறி 200 ரூபாய்க்கு விற்கிறது. சமீபத்தில் சாப்பிட்டேன் நான், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு மாடு கொள்ளாதேங்கிறான், மாட்டை கொள்ளாதேங்கிறான். ஏற்றுமதி செய்து யார் தெரியுமா? கேரளாவில் இருந்து உலக நாடுகளுக்கு 4 முதலாளி கேரளாவில் இருந்து ஏற்றுமதி செய்யறான் மாட்டை. ஒரே ஒரு முதலாளி தான் இஸ்லாமியர், மீதி 3 பேர் ஏன் மாட்டை நீ நின்றதே, நீ நின்றுட்டான ஏற்றுமதி செய்து கடி இருக்காதுல. அதனால மாட்டு மேல உயிர் பக்தி இருக்குது, மாட்டு மேல அக்கறை, மாட்டு மேல அக்கறை இருக்கிற நீ என்ன பாலும் நெய்யும் குடிக்காமல்லா இருக்கணும். மாடு வந்து அப்படி சொந்தம் எங்க, நான் பீச்சு விட்டு போறேன், அதெல்லாம் பீச்சு விடுதா, வாழ்ந்து அடிச்சிருமோன்னு, காட்டு அடிச்சிருமோன்னு, வாழையும் காலையும் சேர்த்து கட்டிட்டு வடிக்க வடிக்க தான் கடைசி சொத்து வர்றது. இது வதை இல்லையா? அதை குடிக்கிறது சரியா? இந்தியாவுக்கு வர சன்னியசலாவணியிலே பெரும் லாபத்திலே அதிகப்படியான லாபம் வச்சு தருவது மாற்றுக்கறி ஏற்றுமதியில தான். நீ மடத்தில மாட்டுக்கிறது பாப்பிடுக்க உசகம் ஓடுறான். உலக நாட்டுல உலகத்தை சமைக்கான ஒரு நாடு இருக்குங்கிறத ஒரே ஒருத்தன் காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நாட்டுல உரிய மிக்க இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுறான் உசகம் பொழுத்து. உசகம் பொழுத்தா ஓடுறான், மாடு ஓடுது கதையை தின்ட்டு. அந்த வலிமை எங்க இருக்கு? எந்த பாடி பில்டரா உலகத்துல, எந்த பாடி பில்டர் ஆணலகம் மாட்டுக்கிறீங்க என்ன பில்ட் போறதா உடம்பு ஏத்துறான்னு சொல்லு பாப்போம். நம்ப கராத்தே வகுப்புக்கு, கராத்தே வகுப்புக்கு போகும்போது முத நாள் வியாழக்கிழமை வகுப்புனா புதன்கிழமை 4 கிலோ கறி எடுத்து அடிச்சிருவாங்களாம் ஆளுக்கு 1 கிலோ. அதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்து சொல்லும் போது எங்களுக்கு சோர்வு வரும், ஏய் விட மாட்டார் ஒரு கிடம் நாள் அப்படின்னு. அப்புறம் மாட்டு கறி இன்னைக்கு மாஸ்டர் சோர்ந்துருவாரு, நீங்க என்ன கொடுத்தாலும் செய்யறீங்களா, சமைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு வேலை செய்வோம், என் பொருளாதார இந்த காய்கறி முட்டை பால் கறி கோழி இதெல்லாம் எங்க இருக்குது? கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், அரிசி, பருப்பு எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. 80 விழுக்காட்டு மக்கள் வாழ்கிற கிராம பகுதியில் வேளாண் பெருங்குடி மக்கள்கிட்ட தான் இருக்கு. நீ ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நினைச்சுன்னா 90 விழுக்காட்டு மக்கள் கறியும் கிடா போதும். நீ அவமானம் நினைச்சனால ஆந்திராவில் கறியும் இறங்குது, வெளியில் இருந்து கறி இறங்குது. நீ கோழி கறி தானே நீங்கிறீங்க, கோழி சிக்கன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி கேஎஃப்சி குஎஃப்சி எல்லாம் எங்க இருந்து எங்க இருந்து? இதை வளர்த்தெடுப்பார்களா சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி?
இதை செய்யாம விட்டுட்டு இங்கிருந்து என்ன பண்றது, உனக்கு ஒரு மனநோய் இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் நினைக்கிறேன், ஆடு மாடு மேய்க்கிறது தேசிய தொழில், அரசாங்க வேலை. எங்க ஆகிட்டா அவன் நீட்டா போ, ஆடு மாடு மேய்க்கிறான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். கனிம வளங்கள் இருக்கு, காடு இருக்கு, மலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மக்கள் தெருவோடு திருவோடு எண்ணி தெருவோடு நிக்கிறான். எல்லா வளங்களும் இருந்து இலவசங்களுக்கு ஏங்கி நிக்கிற எனது மக்கள் கால கொடுமை. யாரு இதெல்லாம் கேட்கறது, யாரு சரி செய்யறது? நீங்க செய்யாம நான் செய்யாம யார் செய்யலாம்? வானத்தில் தேவர் இறங்கி வருவாரா? இறங்கி வருவாரா? என்ன அக்கிரமம்? நான் எங்க அண்ணன் வந்து திருவை குண்டத்தில் ஒரு போராட்டம் பார்க்கிறேன். ஆற தூர்வாங்கன்னு சொல்லிட்டு, ஆற தூர்வாரம் சொல்லிட்டு மன்னத்து ஆற தூர்வாங்க ஆறே வாங்கிட்டு போறாங்க. தங்க காசு தங்க துகள் போல இருக்கு மனம். அவர் கேரளாவில் தமிழர்கள் ஆற்று மனம் விற்கப்படும். இங்கே கிடைக்கும் விற்கிறான். ஒரு லாரி மனம் 1,00,000 ரூபாய், 10,000 கோடி அவனுடைய எஸ்டிமேட், அவனுடைய கணக்கு. ஆற தூர்வாரம் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்றுட்டு அணையில் இருந்து 1,000 அடிக்கு நீ இந்த மண்ணை அள்ளி இந்த செமிப்பு கிடக்கிற பல ஆண்டுகளாக செமிப்படும் 7 அடிக்கு மண் அள்ளிட்டு இந்த செடி கொடிமா இருக்கு, இதை எடுத்து விடா நீர் தென்பட்டு சொன்னா இதை விட்டுட்டு 3 கிலோமீட்டர் அங்க போய் மண் அடிக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட அயோக்கியத்தை பாருங்க. நாங்க போறோம், நானும் எங்க அண்ணனும் பல தம்பிகளும் வண்டியில் எடுத்துட்டு ஓடா சித்தா பறக்கிறான் திருட்டு பயிரு. இது அரசுக்கு தெரியாதா? அதை எங்களா ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகுங்கிறானே, நீ 60-70 அடி அடிக்கொண்டு போறியே. அதுவே 7 லட்சம் மக்களுக்கான குடிநீர் கிணறுகள், உரை கிணறுகள் இருக்கு. அந்த கிணறுக்கு சுத்தி 500 மீட்டருக்கு தண்ணி பண்ண அள்ளக்கூடாது என்று உத்தரவு இருக்கு. அந்த கிணத்தை சுத்தி அழிப்பிட்டான் அத்தனை மண்ணை. யார் போராடுறது? நீ போராடாம நான் போராடாம யார் போராடுவா? தாமிரபரணியில் இருந்தா இங்க இருந்து குழு வாங்கி கும்படி புண்டிக்கு நினைக்காத, அப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாதுல்ல. அது கும்படி குண்டி ஒரு பிரச்சனை, ராமநாதபுரத்தில் பிறந்த சிவங்கில பிறந்த சீமானுக்கு என்ன பிரச்சனை படுக்கிறதா? எங்கு தமிழன் அடிபட்டாலும் எங்கு இவன் அடிபட்டாலும் முதல்ல நம்ம அளவு இழங்கும். அதான் இருக்கிறது, அதான் நாம் தமிழத்தை செய்யும் பொழுது அதான் நோக்கம். அதை புரிஞ்சுக்கணும். மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். ஊழல் ஒழிக்கணும், லஞ்சம் ஒழிக்கணும், கல்வி எல்லாருக்கும், மருத்துவம் எல்லாருக்கும் சமம், சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர், அது இலவசம், அது இலவசம். எல்லாவற்றையும் மக்களுக்காக செய்யணும். அப்படி செய்வதற்கு இங்க ஒரு அரசு இருக்கா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக வருவேன்னு நினைக்கிறார். வந்து என்ன செய்ய போறார்? அம்மா ஜெயலலிதா மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாரு? கேட்கிறேன், நீங்க தான் வந்து என்ன செய்ய போறாங்க? அனைவருக்கும் கல்வி இலவசமாக்க போறாங்களா? சரியான சாலையை போட்டுற போறாங்களா? மருத்துவத்தை கொடுத்துட போறாங்களா? என்ன செஞ்சிருவாங்க? இதையெல்லாம் செய்வோம் இல்லா வந்தபோது ஏன் செய்யல? இலவசத்தை திட்டாங்கிட்டு விலையில்லா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா ஆடு மாடு, விலையில்லா மாதிரக்கிற இயந்திரம், நீங்க விலையில்லாம தாரிய, அது உற்பத்தி செய்யறவங்க உங்களுக்கு விலையில்லாம தாரானா? அரை காசு என்ன கொடுக்குறான்? அப்ப எவ்வளவு ஏமாத்து? விலையில்லாமல் எப்படி ஒரு மடிக்கணினி வரும்? எப்படி வரும்? அதில் இழக்கிற அந்த இழப்பிற்கு அந்த பொருளாதார இழப்பை எப்படி சரி செய்யுங்க? சாராயத்தை சரி செய்ய அரிசிக்கு இலவசமாக கொடுக்கப்படுது, குடிச்சுக்கிட்டே செத்து போயிருவா, வாங்கி அரிசி போற காசு இருக்காது, வாயில மட்டும் படுத்துக்கு. அதுக்குதான் இலவச அரிசி. யாராவது இந்த இலவச அரிசி ஆக்கி சாப்பிட ஒரு குடும்பம் கை வைத்து பார்ப்போம். எங்க அம்மா வாங்கிட்டு போய் கோழிக்கு போட்டா கோழி சீன் ஓடு திங்க மாட்டேங்குது. மாட்டுக்கு பழைய சோறு ஆக்கி தொட்டியில் ஊத்தினா மாடு தண்ணியை குடிக்க மாட்டேங்குது. நான் விளையாட்டுக்கு சொல்ல என் தலைவன் மேல ஆகும். அப்படின்னா என்ன கொடுமை? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து நிக்க போறீங்களா? எல்லாம் சொல்றாங்க, கருணாநிதி விட்டா வேற யாரு இருக்கா? அம்மா ஜெயலலிதா. அம்மா ஜெயலலிதா விட்டா வேற யாரு இருக்கா? ஐயா கலைஞர் தான். ரெண்டு பேரை விட்டா உங்க பிள்ளைங்க நாங்க இருக்கிறோம்.
தேவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.